நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்காக முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளோட கட்சி அமைப்புகளோடு சேர்ந்து வெளி மாவட்டத்திலிருந்து வந்தவங்கெல்லாம் எப்படி வேலை செஞ்சாங்க நீங்க பாத்தீங்க. அவங்க சொல்லியிருந்த கருத்துக்கள் எல்லாம் கூட்டு கேட்கும் பொழுது சொல்றது இல்லைன்னா நம்ம கூட அதிகமான இடத்துல பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பகுதி சொல்லும் போது நகரம் அல்ல ஜெனரலா சொல்றாங்க பகுதியில நிறைய பிரிவினைகளா இருக்காங்க கட்சி தோழர்கள். இவங்க ஒன்னா இருந்தாலே போறவங்க ஒரு டீம் இன்னொரு டீம்ல ரகசியம் பண்ணிடுறாங்க ஒரு டீம் இன்னொரு டீம்ல பேச மாட்டேங்கிறாங்க கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒன்றே ஒன்றுதாங்க, இந்த தேர்தல் உட்கட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி உறுதி என்பது எந்த வகையான அறியப்படவே இல்லை. நாம சண்டை போட்டு நம்ம கூட பிரிவினை இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்தி சொன்னாங்க ஒரு ஊர்ல எங்க அவர் ஒரு உறுப்பினர் வந்து ஒரு கட்சி புதியவர் வந்து தன்னுடைய மச்சானுக்கு அதிமுக சீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்கு சீட்டு கேட்கறா போல இருக்கு எங்க தன்னோட நம்மளோட கட்சியில் அவர் நல்ல கேண்டிடேட் கொடுக்க கூடாதுன்றது காலெல்லாம் புடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சீப்பை முடிச்சு வச்சவங்க கல்யாணம் நின்று போக போறது இல்ல, கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறோம். ஏன்னா இதுதான் அஸ்திவாரம், இப்ப நடக்க போற உட்கட்சி தேர்தல் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் பலமா இருந்ததுன்னா எந்த வகையான பணப்புயலோ அதிகாரப்புறை எது வந்தாலும் அதை நாம சமாளிக்க முடியும், கண்டிப்பாக வெல்ல முடியும். ஆகையால முதல்ல ஒற்றுமையுடன் செயல்படுவோம். அது மட்டும் இல்ல, இன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்க்கலாம், உட்கட்சி தேர்தல், அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போறோம். 9 வருட காலமாக நாம ஆட்சியை நாம உட்கார முடியல, இப்போ தளபதி அவர்களை உட்கார வைக்கிறதுக்கான சரியான தகுந்த நேரம் வந்திருக்கிறது. இந்த தேர்தல் எல்லாம் நாம் ஒன்றுமுறையே செயல்பட்டு கட்சிக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வகையில நாம எல்லாம் செயல்பட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தளபதியின் பிறந்தநாளை ஒரு அடையாளமாக நம் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில எல்லாரும் கூடியிருக்கிற அந்த பிறந்தநாளை கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.